ஸ்ரீமான் வெங்கடநாதாரியஹ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி வேதாந்த தேசிகயதீந்திர கடாக்ஷலப்த த்ரய்யந்த சார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ராண சேகராஹ ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவஹ நமஸ்துபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்தினுடைய தொடர் பரிசீல ஸ்லோகம் நம்பர் 96 97 98 அப்படிங்கிறதும் பிரபாவ பத்ததி அப்படிங்கிற கிரமத்துல ஸ்லோகம் நம்பர் 66 67 68 சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம். சென்ற வகுப்புல கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்னன்னாக்கா, பரஸ்ய தாம்னஹா பிரதிபாதனார்ஹாம் வதந்தி வித்யாம் மணிபாதுகேத்வாம் யதஸ்ததைவாதி கமே பிரஜானாம் தூரீபவதி உத்தர பூர்வமம்ஹா அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன தாத்பரியம் அப்படின்னாக்கா, எவனொருவன் பக்தி ஸ்ரத்தையோடு நல்ல ஆச்சாரியனை அடைந்தால் அவனுக்கு ஒரு பாபமும் இல்லாமல் பெருமாள் பண்ணிடுறார் அப்படிங்கிற மாதிரியான தாற்பயத்தை கொண்ட அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் என்ன, 96 அப்படிங்கிற ஸ்லோகம் பார்க்க போறோம். என்ன அந்த ஸ்லோகம் பாருங்க. தன்யா முகுந்தஸ்ய பதானுஷங்காது தனீயதாயேன சமர்ச்சிதாத்வம் வாசஸ்ததீயோ மணிபாதரக்ஷே லக்ஷ்மியாலகாமபி அதரீகரோதி அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் 96. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, போன ஸ்லோகத்துல பார்த்தோம் பாதுகாதேவியை யார் வந்து பக்தி ஸ்ரத்தையோட வழிபடுறாளோ அவளுடைய பாபங்களை பெருமாள் போக்கிடுறாருன்னு பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்துல அந்த பாதுகாதேவியானவள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, எவனொருவன் செல்வம் வேண்டி பாதுகாதேவிய வழிபடுறானோ அவனுக்கு சகலவிதமான சம்பத்துகளையும் தந்து குபேரன் இருக்கான், அந்த குபேர பட்டணத்தை காட்டிலும் அந்த பக்தனுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடானது உயர்வாக மாற்றப்படுகிறது, அந்த குபேர பட்டணமே தாழ்மையாக காணப்படுமா, அப்பேற்பட்ட செல்வ வளங்களை தரக்கூடியவள் பாதுகாதேவி இல்லையா. ஏ பாதுகாதேவி, ரத்தினக்கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, உனக்கு யாரோட சம்பந்தம் இருக்கு, பெரிய பெருமாளோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நீ எல்லா விதமான செல்வங்களையும் பெற்றுள்ளாய், அப்பேற்பட்ட உன்னை இல்லையா எவனொருவன் ஆராதிக்கிறானோ அவனுடைய செல்வங்களை நீ என்ன பண்ற, மென்மேலும் உயர்த்துகிறாய். எப்படி உயர்த்துற தெரியுமா, குபேரனை காட்டிலும் உயர்வான ஒரு நிலையை அடைய செய்கிறாய். அப்ப என்ன அர்த்தம், குபேரனுடைய பட்டணத்தை விட என்ன ஆறுது அப்படின்னாக்கா, நம்மளுடைய கிரகமானது உயர்கிறது, அந்த குபேர பட்டணம் தாழ்வான ஒரு நிலையை அடைகிறது இல்லையா. அப்பேற்பட்ட செல்வ வளங்களை தரக்கூடியவள், ஏன்னா பாதுகாதேவி எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால சகலவிதமான செல்வங்களையும் பெற்றுள்ளாளா. அப்பேற்பட்ட பாதுகாதேவியை நாம் வழிபட்டால் குபேரனை காட்டிலும் உயர்வான இடத்திற்கு நம்முடைய நிலையானது உயர்த்தப்படும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். என்ன ஸ்லோகம், தன்யா முகுந்தஸ்ய பதானுழங்காது தனீயதாயேன சமர்ச்சிதாத்வம் வாசஸ்ததீயோ மணிபாதரக்ஷே லக்ஷ்மியா அலகாமபி அதரீகரோதி அப்படிங்கிறது. ஏ மணிபாதரக்ஷே, கல்களால் உயர்ந்த ரத்தினக்கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, முகுந்தஸ்ய பெருமாளுடைய நம்பெருமாளுடைய பத அனுஷங்காது அந்த திருவடி சம்பந்தத்தினாலே தன்யா மிக பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தனத்தை நீ பெற்றுள்ள இல்லையா. துவம் நீ எப்படி இருக்க, தனியதா அப்பேற்பட்ட உன்னை பணத்தால் ஆசைப்படுகிற ஏன எவனொருவராலே சமர்ச்சிதா பூஜிக்கப்பட்டாயோ ததீயா
அவருடையதான வாசகா, வாசகா நாம வீடானது, லக்ஷ்மியாம் அந்த சகல சம்பத்தினாலே, அலகாமபி நாம குபேரனுடைய பட்டணத்தையும் என்ன பண்றது தெரியுமா, அதரீகரோதி, தாழ்மையானதாக மாற்றி விடுகிறது. அப்போ குபேரனை இருக்கக்கூடிய அந்த குபேர பட்டணத்தை காட்டிலும் நம்முடைய கிரகமானது உயர்த்தப்படுகிறது அப்படிங்கறத வசத்தியா சொல்ற சுவாமி தேசிகன். என்ன ஸ்லோகம், தன்யா முகுந்தஸ்ய பதானுஷங்காது தனியதாயேன சமர்ச்சிதாத்வம் வாசஸ்ததீயோ மணிபாதரக்ஷே லக்ஷ்மியா அலகாமபி அதரீகரூதி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 96. அடுத்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 97. என்ன ஸ்லோகம், அதற்கு என்ன தாத்பரியம் பார்க்கலாம் பாருங்க. ஸ்லோகம் என்ன, பதேன விஷ்ணோ கிமுதே தரேஷாம் விசிருஜ்ய சங்கம் சமுபாசதே த்வாம் கரோஷிதான் கிம் த்வம் அபேத காமானு காலேன பாதாவணி சத்யகாமான் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 97. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது இந்த செல்வம் அப்படிங்கிறத பார்த்தோம். போன ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம், சகலவிதமான செல்வங்களையும் அந்த பாதுகாதேவியானவள் தருகிறார்னு பார்த்தோம். அப்படி என்னென்ன வசதியான செல்வங்கள் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை விவரிக்கிறார் பாருங்க. பெரிய பெருமாளுடைய காப்பாற்றக்கூடிய ஏ பாதுகையே, பெரிய பெருமாளுடைய திருவடியை அடைந்த பின் என்ன பண்றானாக்கா, மற்ற பலன்கள்லாம் வேண்டான்றாளாம் இல்லையா, மற்ற பலன்கள்லாம் வேண்டாம், பெருமாளே போரும் அப்படிங்கிறார். அப்படி பரமபதத்தை அடைந்தவர்களுக்கு அபகதபாத்மா, அதாவது பாபம் இல்லாத நிலை. அபகதபாத்மான என்ன அர்த்தம், பாவம் இல்லை. விஜரக, விஜரகனா என்ன கிடையாது, கேட்டுத்தன்மை. ஜரகனா கேட்டுத்தன்மை, விஜரகனா கேட்டுத்தன்மை இல்லை. விமிருத்யு மரணம் இல்லை. விசோகா சோகம் கிடையாது. விஜிதத்சகா இந்த பசி தாகம் அப்படிங்கிறது கிடையாது. அபிபாசகா அதாவது அவர்களால் அனுபவிக்கக்கூடிய பொருளுக்கு அழிவே கிடையாது. சத்தியகாமகா வேண்டுவது நிறைவேறது. சத்தியசங்கல்பா இல்லையா, இப்படி எட்டு தன்மைகளும் வந்து சேருகின்றன. அதாவது ஆசைகளை எல்லாம் ஒழிச்சு இங்கே வந்தவர்கள் சத்தியகாமகா என பெயர் பெறுவது வேடிக்கையாக உள்ளது இல்லையா. எப்படி நீ ஏன் செய்கிறாய் என்ற மாதிரி சுவாமி தேசிகன் அந்த பாதுகா இடத்துல கேட்கிறார். ஓ, உயர்ந்ததான செல்வத்தை கொடுத்து குபேர பட்டணத்தை காட்டிலும் நமக்கு வசத்தியான ஒரு நிலையை கொடுப்பான்னு சொன்னோம் இல்லையா. அப்படி அனுபவிக்கும்படியாக நீ ஏன் செய்கிறாய் என்ற மாதிரி ஆச்சரியத்தோட கேட்கிறார். இவ்வளவு விஷயங்களும் நீ கொடுக்கிறியா இல்லையா. அதாவது ஏ பாதுகையே, பெருமாள் திருவடிகளை அடைந்து சகல சம்பத்துகளையும் அடைந்த உன்னை பணத்தை அபேட்சித்து என்ன பண்றா, யார் பக்தியோட பூஜிக்கிறாரோ அவருடைய வீடு அநேக வீடுகளாக கூடிய குபேர பட்டணத்தை காட்டிலும் மேம்பட்டதாக பண்ணுவான்றது போன ஸ்லோகத்துல நாம தெரிஞ்சின்ற ஒரு விஷயம். அதனுடைய கண்டினியூவேஷனா இங்க என்ன சொல்றாரு பாருங்கோ இல்லையா, ஏ பாதுகையே பெருமாள் கூட வேண்டாம், எங்களுக்கு பாதுகையே போதும் என்று யார் உன்னை தியானிக்கிறார்களோ இல்லையா அவர்களை பெருமாள் நிலையான பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார் இல்லையா. மோட்சத்தை அடைந்தவருக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு சொல்றா பாருங்கோ, அபகத ஆத்மா, இப்ப நான் சொல்லே வந்த இல்லையா, இதெல்லாம் மோட்சத்தை அடைஞ்சா கிடைக்கக்கூடிய விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள் மோட்சத்துல கிடைக்கக்கூடியது அப்படின்னாக்கா பாருங்கோ, மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு அபகத ஆத்மா நாம பாபமே கிடையாதான். விஜரகா, விஜரகா நாம என்ன, கேட்டுத்தன்மையே கிடையாது. விமுர்த்தியு மரணமே கிடையாது. விசோகா சோகமே கவலையே கிடையாது. விஜிதத்சகா நாம விஜிதத்சகான என்ன கிடையாது அப்படின்னாக்கா பசி தாகம் அப்படிங்கிறது எடுக்கவே எடுக்காது. அபிபாசகா இல்லையா நாம அனுபவிக்கும் பொருளுக்கு என்ன கிடையாது, அழிவே கிடையாது. சத்தியகாமகா சத்தியசங்கல்பா இப்படியாக எட்டு குணங்களை பகவத் சங்கல்பத்தால் வருகின்றனவா. அதாவது பாபமே கிடையாது,
கிழத்தனம், இறப்பு, துக்கம், பசி, தாகம் இவைகள் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்ல, அவரால் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு நாசமே கிடையாது. அவர் அவளால் நினைச்சபடி நடந்துக்கலாம். சத்தியகாமம் என்றால் நிலையான ஆசை உள்ளவன் என்று அர்த்தமா. சத்தியகாமாக நினைத்தோம், நிலையான ஆசை உள்ளவன். அதை வைத்துக்கொண்டு வேடிக்கையாக சுவாமி சாதிக்கிறார், எல்லா ஆசையும் விட்டுவிட்டு உன்னை நினைக்கிறவனுக்கு ஆசை நிலையாக பண்ணிவிடுகிறாய் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா சொல்றார் இல்லையா சுவாமி தேசிகன். இப்பேற்பட்ட ஒசத்தியான ஒரு கதியை நமக்கு பாதுகாதேவியானவருடைய சம்பந்தமானது, ஆச்சாரருடைய சம்பந்தமானது ஏற்பட்டா, போன ஸ்லோகத்தை சொன்னதா சாமான்யமான விஷயங்கள், இப்ப சொல்லக்கூடியது ஒசத்தியான சம்பந்தங்கள் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு நிலையை நமக்கு அனாயாசமா கொடுத்துடுறா அப்படிங்கிறத சுவாமி விளையாட்ட, இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் நீ தரையா அப்படிங்கிற மாதிரி அழகா சுவாமி அங்க சாதிக்கிறார் இல்லையா. எல்லா ஆசையும் விட்டு உன்னை நினைக்கின்றவனுக்கு ஆசையை நிலையாக பண்ணிவிடுகிறாயே இல்லையா. ஆசையே வேண்டான்னு தான் ஒண்ணு நினைக்கிறா, ஆனா அப்பேற்பட்ட ஆசையே நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா நிலையா பண்ணிடுற, ஸ்திரமா பண்ணிடுற, நிச்சயமா பண்ணிடுற இல்லையா. மோக்ஷம் அப்படின்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் சொல்றா, அபகத ஆத்மா, விஜரஹா, விமிருத்யுஹு, விசோகஹா, விஜிதத்சஹா இல்லையா, அபிபாசஹா, சத்தியகாமஹா, சத்தியசங்கல்பஹா, எல்லாமே நிலையானதா ஆயிடுறது இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை என பெயர் பெறுவது வேடிக்கையாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சுவாமி இங்க அப்பேற்பட்ட விஷயத்தை இப்படி நீ ஏன் செய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஆசையே இல்லைன்னு தான் நான் மோட்சத்துக்கு வரேன், ஆனா நிலையான ஆசை உடையவனாக என்ன மாத்திடுற பத்தியா, ஏன்னா இது எல்லாமே நம்ம விட்டு போகாதுன்னு தானே சொல்ற, நித்தியமா இருந்துட்டு இருக்கோம். அழிவில்லாமல் இருக்கக்கூடிய அனுபவிக்க தகுந்த வஸ்துக்களை உடையவர்களாக ஏன் கருஷி நீ ஏன் பண்ணுகிறாய் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஏ பாதாவணி, எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுகிற பாதுகையே, ஏன்னா எவர்கள் விஷ்ணோகோ பெருமாளுடைய பதேன திருவடியோடு சங்கம், சங்கம் நம ஆசையை விசிறிஜ விட்டு இதரேஷாம் மற்ற பழங்களுடைய சங்கம் ஆசையை கிமுத கேட்பானேன் என்கிற நியாயத்தாலே விசிறிஜ விட்டுட்டு துவாம் உன்னை உபாசதே உன்னை தியானிக்கிறார்களோ, அபேத அப்படி இருக்கக்கூடிய காமான் ஆசையை உடையதாக இருக்கக்கூடிய தான் அவர்களை காலேன இல்லையா, நாம கொஞ்ச காலத்தினாலே சத்திய நிலையாக இருக்கக்கூடிய காமான் ஆசையை உடைத்தவர்களாக, சத்திய அழிவில்லாமல் இருக்கக்கூடிய காமான் அனுபவிக்க தகுந்த வஸ்துக்களை உடையவர்களாக கிம் ஏன் கருஷி பண்ணுகிறாய் இல்லையா. இங்க சகலவிதமான பற்று சகலவிதமான ஆசைகளையும் விட்டுட்டு தான் அங்க போற, ஆனா அங்க போனா என்ன நிலை ஏற்படுறது அப்படின்னாக்கா இப்பேற்பட்ட எட்டு தன்மைகளும் வந்து சேர்கின்றன. அந்த எட்டு தன்மை எப்பேற்பட்டது, ஸ்திரமானது, அழிவில்லாதது. அப்பேற்பட்ட நிலையை துவம் நீ கிம் ஏன் கருஷி பண்ணுகிறாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். பதேன விஷ்ணோஹோ கிமுதே தரேஷாம் விசிருஜ்ய சங்கம் சமுபாசதே த்வாம் கருஷிதான் கிம் த்வம் அபேத காமான் காலேன பாதாவணி சத்ய காமான் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 97. அடுத்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 98. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அபியாச யோகேன நிகர்த்தியமானைஹி அந்தர்முகைஹி ஆத்மவிதோ மனோபிஹி மாதஸ்துவயா குப்த பதம் பிரபாவாத் அன்வேஷயந்தி ஆகமிகம் நிதானம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 98. அதாவது ஆத்மாவனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு நல்ல உணர்ந்தவர் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவானாக்கா பாதுகைய அவளுடைய சிரசுல எப்பவுமே வச்சு சிந்தனை பண்ணிட்டு தியானிச்சுட்டே இருப்பான். அப்படி சதா சர்வகாலம் பாதுகாதேவினுடைய அந்த விஷயங்களை நன்னா உணர்ந்தவா சிந்தனை பண்ணிட்டே இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. அவளுடைய சிந்தனையில அந்த பாதுகையால் காப்பாற்றப்படும் திருவடிகளை கொண்ட பெரிய பெருமாள் தானாகவே வந்து நிற்கிறாராம்.
அப்படி வரக்கூடிய எம்பெருமானை தியானம் செய்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அபியாசம் என்ன அப்படின்னாக்கா, அபியாசனா அதாவது பயிற்சி இல்லையா. பயிற்சி அப்படிங்கிறது எப்ப ஏற்படும், தியானத்தின் மூலமா தான் ஏற்படும். ஆத்மாவுடைய சுரூபம் என்ன அப்படின்னு நன்னா தெரிஞ்சின்றவா என்ன பண்றா, பாதுகாதேவிய அவளுடைய சிந்தனையிலிருந்து எப்பவும் எடுக்கிறதே இல்லையா. சதா சர்வகாலம் அந்த பாதுகாதேவனுடைய சிந்தனைய அவ தியானித்தபடியே இருந்துருக்காளாம். அதனுடைய விளைவு என்ன, அப்படி அவ சதா சர்வகாலம் பாதுகாதேவிய சிந்தனை பண்ணிட்டே இருக்க, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவளுடைய சிந்தனையில அந்த பாதுகையால காப்பாற்றப்படும் திருவடி யார்கிட்ட இருக்கு, பெரிய பெருமாள்கிட்ட இருக்கு. அப்படி அந்த பெரிய பெருமாளுடைய பெரிய பெருமாள் பண்றா, தானாவே அவ கண் முன்னாடி வந்து நிக்கிறாரா, அவரையும் சேர்த்து தியானம் பண்றாளாம். ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது யாரிடத்துல நன்னா அவ சிந்தனையில பதிஞ்சிடுறதோ இல்லையா. ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா என்ன, நம்ம நல்ல ஆச்சாரியனை பிடிச்சிக்கணும், ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். அப்படி நாம சதா சர்வகாலம் அந்த ஆச்சாரிய சிந்தனையிலே இருந்துட்டோம், தியானிச்சுட்டே இருக்கும் ஆச்சாரியன அப்படின்னா, ஆச்சாரியனுக்கு யாரோட சம்பந்தம் உண்டு, பெரிய பெருமாளோட சம்பந்தம் உண்டு. அப்போ தானா பெரிய பெருமாள் நம்ம கண்ணாடி வந்து நிப்பார், அப்போ அவரையும் நம்ம என்ன பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும் இல்லையா. இப்படி பெரிய பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் சம்பந்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா. சாட்சாத் பாதுகாதேவியானவள் யாரு, ஆச்சாரியா இல்லையா. அப்படி நம்ம எம்பெருமானுடைய தொடர்புடைய பாதுகாதேவியனுடைய சம்பந்தத்தை நாம சதா சர்வகாலம் தியானித்து வந்தால், எம்பெருமானுடைய சம்பந்தம் தானாக நம் கண் முன்பாக வந்து நிற்கும் இல்லையா. இப்படியாக அவனையும் சேர்த்து தியானம் செய்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு. அபியாச யோகேன நிகிருஹியமானைஹி அந்தர்முகைஹி ஆத்மவிதோ மனோபிஹி மாதஸ்த்வயா குப்த பதம் பிரபாவாது அன்வேஷயந்தி ஆகமிகம் நிதானம் அப்படிங்கிறது ஸ்லோகம். ஏ மாதா, தாயாக விளங்கக்கூடிய பாதுகையே, ஆத்மவிதா நாம ஆத்மஸ்வரூபம் இல்லையா, அந்த ஜீவாத்மாவுடைய சுரூபம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சவா, அபியாச யோகேன நித்தியமாக பண்ணப்பட்ட தியானத்தினாலே என்ன பண்றா, நிகிருத்தியமானேஹி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தர்முகேஹி இந்த ஜீவ பரமாத்மகளே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனோபிகி மனதுகளாலே, துவயா உன்னாலே பிரபாவாத் இப்பேற்பட்ட பெருமை உனக்கு இருக்கு இல்லையா, அப்படி குப்த காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய பதம் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, குப்த பதம் நாம எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய சம்பந்தத்தை உடையதாக இருக்கக்கூடிய அப்பேருடைய வசத்தியான இடத்த நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வச்சுட்டு இருக்க. ஆகையினால ஆகமிகம் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிதானம் உதயல் போன்றவர் யாரு தெரியுமா அப்படின்னாக்கா பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளை என்ன பண்றா தெரியுமா, உன்னையும் சேர்த்து தியானித்து எம்பெருமானையும் தியானிக்கிறார்கள் இல்லையா. அப்பேற்பட்ட புதையல் அவர், அந்த புதையலை அடைய வேண்டும் என்றால் வேதம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இல்லையா, உன்னையும் பற்றி கொண்டு வேதம் சொல்லக்கூடிய புதையல் என்ன, எம்பெருமானையும் தியானித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. ஆகையால் என்ன தெரியுது, ஜீவ பரமாத்ம சுரூபம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, நல்ல ஆச்சாரியர்களையும் பெருமாள்களையும் எப்பொழுதும் சதா சர்வகாலம் தியானித்து கொண்டே இருப்பார்கள். அவ சிந்தனையில வேற எதுவுமே இருக்காதான் இல்லையா. என்ன பண்ணுவா, ஆச்சாரியனும் நம்பெருமாளையும் சதா சர்வகாலம் தியானிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் அவளுடைய சிந்தனையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதாக சுவாமி இங்க நம் பண்ண வேண்டிய விஷயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் அழகா. அபியாச யோகேன நிகிருக்கியமானை அந்தர்முகை ஆத்மவிதோ மனோபிகி மாதஸ்துவயா
குப்த பதம் பிரபாவாத் அன்வேஷயந்தியாதி கமம் நிதானம். அன்வேஷயந்தி ஆகமிகம் நிதானம். ஆகமிகம் நாம வேதம். வேதத்துல பெரிய பெருமாள் அப்படிங்கிறவர் யாருனாக்கா புதையல் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட புதையலை நாம அடையணும்னாக்கா ஆச்சாரியன் அப்படிங்கிற சம்பந்தத்தை நாம ஏற்படுத்திக்கணும். சதா சர்வகாலம் அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் தியானித்து கொண்டே இருந்தால் நம் கண் முன்பாக பெருமாள் வந்து நிற்பார். அப்பேற்பட்ட பெருமாளையும் நாம் தியானிக்கலாம் என்கிற மார்க்கத்தை அழகா இங்க சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார். அபியாச யோகேன நிகிருக்கியமானைகி அந்தர்முகைகி ஆத்மவிதோ மனோபிகி மாதஸ்துவயா குப்த பதம் பிரபாவாது அன்வேஷயந்தி ஆகமிகம் நிதானம். இப்படியாக இன்றைய தினம் ஒரு 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சிருக்கோம். அப்படியே பாருங்கோ, தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களா நமக்கு சந்தையா ஆயிருக்கு. நம்ம மனனமும் பண்ணியிருப்போம், அபியாசம் பண்ணியிருப்போம். இன்னும் 2 ஸ்லோகம் முடிஞ்சாக்கா இந்த பிரபாவ பத்ததி என்று சொல்லக்கூடிய பத்ததியானது அந்த பாதுகாவினுடைய மகிமையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட மகிமை அந்த பாதுகாதேவிக்கு உண்டு அப்படிங்கிறத சுவாமி அழகா நமக்கு தெல்ல தெளிவா காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா. அதனால பிரஸ்தாவ பத்ததி முடிஞ்சது, சமாக்கியா பத்ததி முடிஞ்சது, இன்னும் 2 ஸ்லோகம் போச்சுனாக்கா பிரபாவ பத்ததினு சொல்லக்கூடிய அந்த பத்ததியும் அடுத்த வகுப்போட நமக்கு 100 ஸ்லோகங்கள் பூர்த்தியா. ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிருக்குனாக்கா முழுமையா ஒரு விஷயத்த பூர்த்தி பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் மென்மேலும் இதனுடைய தொடர்ச்சி இருக்கு இல்லையா. சுவாமி தேசிகனுடைய முழு கிரந்தத்தையும் நாம அவருடைய அனுகிரகத்தோட, ஆச்சாரியனோட அனுகிரகத்தோட, பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தோட நம்ம இந்த கிரந்தத்தை பூர்த்தியா வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உத்தேசம். பார்க்கலாம் பகவான் என்ன அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட இந்த சபையில நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு நிறைகளை மாத்திரம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கோஷ்டியில் அடியன் விஞ்ஞாபிக்கக்கூடிய விஷயம். கவிதார்க்கி கசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாத. தன்யவாதாஹ சுவாமி. தன்யவாதாஹ சுவாமி. தன்யவாதாஹ சுவாமி. தன்யவாத சுவாமி. அடியனிங்கா தன்யவாத் ஜன்யாஸ்மி அடி.